இன்ஸ்டன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, வீடியோஸ் பாருங்க, பேடிஎம்ல இருந்து உங்களுக்கு 25 ரூபா வரும். அது மட்டும் இல்லாம எங்களோட இன்வைட் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து 50 ரூபா வரும். இது மட்டும் இல்லாம நீங்க ரோஸ் நான் எவ்வளவு தூரம் பாத்துட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் நீங்க மணியை கன்வெர்ட் பண்ணி இன்னும் நிறைய பணங்களை சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், போய் அதை டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நெட்டி பறிவு பார்த்துட்டு இருக்க விவாசம் எனக்கும் வணக்கம். 14 இயர்ஸாக விஜய் சேதுபதி வந்து ஃபீல்டுக்கு வந்து ஒரு 14 வருஷத்தில் ஒரு 25 படம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே அது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு பின்னால் வந்து பல அவமான கஷ்டம், ஒரு ஏமாற்றம், விடாமுயற்சி, உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயம் இருக்குது. எல்லாம் கலந்து தான் விஜய் சேதுபதி அப்படின்னு சொன்னால் அது வந்து பெரிய ஒரு விஷயமே இல்லை. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாப் லிஸ்ட்டு வந்து எடுத்தோம் அப்படின்னா டாப் 5க்குள்ளே வந்து விஜய் சேதுபதி அப்படின்ற பேர் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சிறந்த நடிகன் வந்து யார் அப்படின்னு கேட்டாலும் டாப் 5க்குள்ளே வந்து விஜய் சேதுபதி அப்படின்ற பேர் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த ரெண்டு கேட்டகரியில் அடங்குற சில ஹீரோஸில் விஜய் சேதுபதி வந்து ஒருத்தர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஒரு பேர் சொன்னால் வந்து யாருக்கும் தெரியாதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் வாயால் வந்து இவன் வந்து ஒரு நடிகன் அப்படின்றத தாண்டி இவன் வந்து ஒரு மா நடிகன் அப்படின்னு சொல்லி பாராட்டின ஒரே ஒரு ஹீரோ அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அப்படிப்பட்ட ஹீரோ தான் விஜய் சேதுபதி. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோவுக்கு வந்து நோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாத நோ ஹேட்டர்ஸே இல்லாத சில ஹீரோஸில் ஒருத்தர் அப்படின்னா விஜய் சேதுபதி கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். இந்த ஒரு விஷயத்தை வந்து அவரை ஏற்றுக்க மாட்டார், இருந்தாலும் ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தான் அப்படின்னா விஜய் சேதுபதி பேர் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படி விஜய் சேதுபதி வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மாதம் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சில விஷயத்தை வந்து யோசிச்சு வச்சிருக்கோம். அதான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் வந்து ஒரு ரெண்டு படம் வந்து ஹிட் ஆனாலே போதும் அடுத்த படத்தில் வந்து நான் ஒரு மாஸ் ஹீரோவாக மாறணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் என் படத்தில் வந்து ஒரு டான்ஸ் வேணாம், சாங் வேணாம், ஃபைட் வேணாம், எதுவுமே வேணாம், ஒரு கதை மட்டும் நல்லா இருந்தால் போதும், அந்த கதையில் நான் என்ன பண்ணுறேன், இந்த படத்தை பார்க்கும்போது மக்களுக்கு எப்படி இருக்கும், மக்களுக்கு புதுசாக இருக்குமா அந்த கதை அப்படின்னு யோசிச்சு அந்த கதையை மட்டுமே நம்பி நடிக்கிற ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா விஜய் சேதுபதி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த வகையில் அடுத்த ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து 25 படம் வந்து நடிச்சிருந்தாலும் 25 படத்தை நீங்கள் பார்க்கும்போது விஜய் சேதுபதி அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டார். அந்த அளவுக்கு ராமா இருக்கட்டும், ஐயா, சேதுபதினு சொல்லி டிஃப்ரெண்டான அந்த கேரக்டர் மட்டும்தான் தெரியும். அந்த கேரக்டரில் விஜய் சேதுபதி வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவார் அந்த மாதிரி தான் யோசிச்சு ஒரு சென்ஸ்ஃபுல்லான ஒரு நடிகராக இருக்க போய் தான் விஜய் சேதுபதி வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் படத்தில் வந்து எனக்கு மாசான ஒரு டைலாக் வேணும், எனக்கு ஒரு ஃபைட்டு வேணும், எனக்கு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என் கேரக்டர் இந்த படத்தில் வந்து இவ்வளோ நேரம் தான் வரணுமா, கூட ஒர்க் பண்ணுற கோ ஆர்டிஸ்ட் வந்து அந்த க்ளோஸ்அப் வைக்கணும், இந்த மாதிரிலாம் விஷயத்தில் எதுலையுமே தலையிடாமல் நான் இந்த படத்தில் நடிக்க வந்திருக்கேன், கண்டிப்பாக நான் நடிச்சுட்டு என் வேலையை வந்து கரெக்டாக நான் பார்ப்பேன் அப்படின்னு உடனே நடிக்கிற சில ஆக்டர்ஸில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒருத்தர். அடுத்ததாக பர்சனலாக விஜய் சேதுபதி வந்து என்ன மாதிரி அப்படின்னு யோசிக்கும் போது அவரே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு ஹீரோவை பார்த்து ஒரு டேரக்டர் கதை சொல்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் நான் பண்ணிடவே மாட்டேன் அப்படின்றதுக்காக நான் பார்த்து கதை சொல்கிறதுக்கு யார் வந்தாலும் அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்களோட எல்லா முழு கதையை வந்து கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நானே எடுத்து பண்ணுவேன். அப்படி இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தோணுனா மட்டும்தான் அவங்க மனசு வந்து கஷ்டப்படாத அளவுக்கு இது வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானே பேசி பர்சனலாக அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால தான் இப்போ விஜய் சேதுபதி. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு ஹீரோவை பார்த்து பேசுகிறதோ ஒரு ஹீரோ என்கிட்ட பேசுகிறதோ வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்கும். நிறைய நேரத்தில் வந்து அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கும்போது ஃபேன்ஸ் வந்து என்கிட்ட வந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அன்பு மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு அன்பை தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன், கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முத்தம் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண போய் தான் விஜய் சேதுபதி வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சீதக்காதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்தில் நான் பர்சனலாக பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேட்டருக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம், போகும்போது இந்த பேனர்ஸ்லாம் சீதக்காதியோட விஜய் சேதுபதியோட பேனர்ஸ் எல்லாமே இருந்தது. அது கீழே வந்து ரசிகர்கள் அவங்களோட ஃபோட்டோ வந்து வைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த பேனரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரசிகர் கூட விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பாக அவர் பக்கத்தில் வந்து இருப்பார். அந்த மாதிரி எல்லா ரசிகரும் வந்து விஜய் சேதுபதி கூட வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து தூரமாக இல்லடா, அவன் பக்கத்திலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உணர்த்துகிற ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து ஒரு டாப் ஹீரோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா எனக்கு நானே வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிக்கணும், அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து நான் ஒரு படம் தான் கொடுப்பேன், ரெண்டு படம் தான் கொடுப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் நான் வந்து ஒரு முன்னணி நடிகனாக இருந்தாலும் நான் வந்து பல படம் கொடுப்பேன், என்னோட வேலை வந்து நடிக்கிறது ஒரு வருஷத்துக்கு 6 படமாக இருக்கட்டும் சரி, 10 படமாக இருந்தாலும் சரி, நான் நடிச்சிட்டே தான் இருப்பேன், ரசிகர்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க, ஒரு படம் வந்து நல்லா இருந்தால் கண்டிப்பாக மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மேலே இருக்க ஒரே நம்பிக்கையில் தான் வந்து எத்தனை படம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்க ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் பர்சனலாக விஜய் சேதுபதி
பாய் வந்து எனக்கு எதுக்கு பிடிக்கும், அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக விஜய் சேதுபதி வந்து ஒரு காலேஜ் போயிருந்தார். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டாங்க அப்படின்னா, சின்ன விஜய் சேதுபதியை நாங்கள் எப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவன் ஸ்போர்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவன் அப்படியே ஆக்கிடுவேன், இல்லை ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அப்படியே ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி யாராக இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி ஆன வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, என் சின்ன விஜய் சேதுபதியை வந்து என் பையன் மட்டும்தான் வருமா, உங்களை யாராக வர மாட்டாங்களா, நீங்கள் தான் அடுத்ததாக வரணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு பயங்கரம் அட்மையர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி விஜய் சேதுபதியோட ஃபேனை நீங்கள் எப்போ மாறுங்க அப்படிங்கிறது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, அதில் முக்கியமாக நெட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கும் என்னோடய படம் KGF 21st டிசம்பருக்கு ரிலீஸ் ஆக போகுது, போய் பாருங்கள், எல்லோரும் ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் த மூவி, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் ஹிட் த பெல் பட்டன்.